கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 9. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பும் விசுவாசிகளுக்கு இந்த பூமியில் எவ்வித ஆஸ்தியும் பரிசாக அளிக்கப்பட மாட்டாது, அதற்கு மாறாக வறுமையும் உபத்திரவும் மரண கால பரியந்தம் உண்டென்பது நிச்சயமானது. இயேசு கிறிஸ்துவோ துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். சகலத்தையும் நம் நிமித்தமாக தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் ஐஸ்வர்யம் நிறைந்தவராக இருந்தும் நம் நிமித்தமாக தரித்திரரானார். அவர் நதிகளுக்கு குழியும் அகாய்த்து பறவைகளுக்கு தங்க கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஊழியக்காரன் எஜமானினும் பெரியவன் அல்ல. அவர் துன்புறுத்தப்பட்டது போல நாமும் துன்புறுத்தப்படுவோம். அவரை போல நாமும் நிந்தைகளை அனுபவித்து சகிக்க வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தற்காலத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி யாதெனில் அவர் அன்பும் அங்கீகரிப்புமே. யோவான் 15:18 என்பதே ஆமென்.